நமஸ்காரம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜலநாராயண பெருமாள் காட்மாண்டுல. ரொம்ப விசேஷமான பெருமாள் இந்த பெருமாள். ஒரு காலத்தில் ரொம்ப பழமையான பெருமாள். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விவசாயி தன்னோட நிலத்தை உழுகிற போது சில விக்கிரகங்கள் கிடைச்சிது. அதில் சில விக்கிரகங்களில் இந்த நாட்டு ராஜா வந்து சில கோவில்களில் பிரதிஷ்டப்படினார். அதில் கிடைச்ச இந்த ஜலநாராயண பெருமாள் விக்கிரகத்தை ஜலத்தில் இருக்கும்படியே இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அதாவது பார்க்கடலில் பெருமாள் பள்ளி கொண்டிருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட அதே போல் ஆதிசேஷன் படுக்கை மேலே இந்த பெருமாள் இங்கே பள்ளி கொண்டிருக்கார். இது இப்போ திருவடி, அவருடைய திருவடிகளை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சங்கு, சக்கரம், கதை எல்லாம் வச்சுருக்கார் இந்த பெருமாள். உள்ளேருந்து எடுக்கக்கூடாது. நார அப்படின்னாலே ஜலம் அப்படின்னு அர்த்தம், அயனம் அப்படின்னா படுக்கைன்னு அர்த்தம், நாராயணன் அப்படின்னா ஜலத்தில் படுத்துன்னு இருக்கிறவர். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் திருப்பார்கடல் போய் பெருமாளை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு பழமையான பெருமாள் அப்படிங்கிறதுனால ஒரு திருப்பார்கடலில் இருக்கிற ஒரு தரிசனம் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. நல்லா தரிசனம் பண்ணிக்கோ. நாராயணா நாராயணா நாராயணா. பக்தர்கள் அங்கே தரிசிக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் வராங்க. இந்த கோவிலுக்கு வந்திருக்கிற பக்தர்கள் தரிசனம் நம்ம வந்து பக்தர்களை பார்க்குறோம். இந்த பெருமாள் கோவில் இதான், இந்த பெருமாள் கோவில் இவ்வளோதான். ஜலநாராயணன் மட்டும்தான் இங்கே ரொம்ப விசேஷம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி ஒரு துணி கட்டிருக்காங்க, ஏன்னா வெயில் விழாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அந்த பாம்பு படுக்கை அப்படிங்கிறது அத்தனை சுருள் சுருளாக இருக்குது. பாம்பு ஆதிசேஷங்கிறது அத்தனை இதுவாக இருக்குது. பிறகு பெருமாளோட திருமுகத்தை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. தலையில் பார்த்தா நாகா, அந்த ஆதிசேஷன் தலையில் இருக்குது. அப்படியே வந்தேன் அப்படின்னா பெருமாளோட திருவடி, திருவடி நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க.